வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். வீட்டில் செய்த அரிசி மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா வரப்பட்டாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எள் சேர்த்துக்கலாம். எள் நல்லா பொரியணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வரப்பட்டாச்சு, இதை எடுத்துடலாம். அதே கடாயில் முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். இதோட நம்ம வறுத்து வச்சிருக்க எள், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது கொழுக்கட்டை இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். கை பொறுக்க சூடு வரட்டும். கை பொறுக்க சூடு வந்ததும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி லைட்டாக கையில் வச்சு அழுத்தி விடுங்க. பாருங்க, இதே மாதிரி இதை ஒரு இடியாப்ப தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இட்லி பிளேட்டில் கூட வேக வச்சு எடுக்கலாம். நான் இன்னைக்கு இடியாப்ப தட்டு தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இப்போது எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இதை ஸ்டாண்டில் வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் இதை உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இது ஒரு 8-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கு மேலே வெந்தனா கொழுக்கட்டை நல்லா ஹார்ட் ஆயிரும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆகியிருக்கு, கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.